நடிகரும் இயக்குனருமான மகேந்திரன் அவர்களை நான் திருமணமே கூடாது எல்லா தப்பும் என்னுடையதான் அப்படின்னு பிரபல நடிகை ஒருத்தவங்க வேதனை தெரிவிச்சிருக்காங்க யார் அவங்கன்னு வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நடிகர் ரஜினி நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த முள்ளும் மலரும் என்ற படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமானவர் மகேந்திரன் அந்த படத்தை தொடர்ந்து இவர் உதிரி பூக்கள் ஜானகி நெஞ்சத்தை கில்லாதே அழகிய கண்ணே ஊர் பஞ்சாயத்துன்னு பல திரைப்படங்களை இயக்கியிருக்கிறாரு மேலும் நடிகர் விஜய் நடிப்பில் வெளிவந்த தெரி தான் வில்லனாக முதந்தலாக இவர் வந்து பார்த்தோம்னா நடிச்சிருக்கிறாருன்னு சொல்லலாம் மேலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உயிரிழந்திருக்கிறாரு பழம்பெரும் நடிகை பிரேமி மகேந்திரனை திருமணம் செய்திருக்காங்க ஆனா நான் அதுதான் செஞ்ச தப்புன்னு இப்போ சொல்லியிருக்காங்களாம் அவருக்கு நான் இரண்டாவது மனைவி தங்கப்பதக்கம் திரைப்படத்தில் முதல் முறையாக அவரை நான் பார்த்தேன் மேலும் முள்ளுமலர் படத்தில் நடிப்பதற்கு ஆடிஷனுக்கு அழைத்தாங்க அதை வேணாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் பிறகு உதிரிப்பூக்கள் திரைப்படத்தில் இவர் தான் இயக்கம்னு தெரியாமலேயே நான் அங்கே போயிட்டேன் நான் ஒருவரை சந்தித்தேன் பேசினேன் பார்த்தேன் பழகிட்டேன் விருப்பப்பட்டோம் அப்படின்ற மாதிரியாக திருமணமும் நான் செஞ்சுக்கிட்டேன் ஆனா அவருக்கு அதற்கு முன்பே திருமணமானது எனக்கு தெரியும் இருந்தாலும் அதை தெரிந்த பிறகு நான் விலகி இருக்கணும் ஆனா நான் அதை செய்யல அதை நினச்சி நான் இப்ப வருந்துறேன் அவருடன் ஏழு வருடம் நான் வாழ்ந்து வந்தேன் எங்களுக்கு ஒரு மகன் பிறந்தாரு அதன் பிறகு அவர் திரைப்படத்தை இயக்கதை நிறுத்திட்டாரு இரண்டு குடும்பத்தையும் கவனித்து கொள்ள முடியாத காரணத்தினால என்னை விட்டுட்டு அவர் விலகி போயிட்டார் அவரை விட்டு பிரிந்த பிறகு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் பண ரீதியாகவும் மனரீதியாகவும் ரொம்பவே நான் மன அழுத்தத்திற்கு ஆளானேன் பிறகு நான் என்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து என்னுடைய மகனை நான் நல்லபடியாக பார்த்துருக்கிறேன் அப்படின்னு நடிகை தெரிவிச்சிருக்கிறாங்க உண்மையிலேயே ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா உணர்வுகளுக்கு ரொம்பவே மதிப்பு கொடுத்துட்டு அந்த நேரத்தில் நம்ம எடுக்கிற ஒரு முடிவானது சரியாக தவறா அப்படின்றது புரியாமலே எடுத்துடுறாங்க அந்த வயதிற்குண்டான பக்குவம் வரும்போது ஐயையோ நம்ம இதை செய்தது தப்பாயிடுச்சே தவறாக போயிடுச்சே ஒருவர் திருமணமானவர் தெரிஞ்சும் கூட எப்படி நம்ம இரண்டாவதாக காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் நம்மளுக்கு அந்த வயதில் வந்து பார்த்தோன்னா நிச்சயமாக ஒரு மெச்சூரிட்டி வரும்போது தான் கஷ்டப்படவே தோணும் என்னடா நம்ம இப்படிலாம் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தத்துக்கு நம்ம ஆளாவோம் அப்படிதான் நடிகை பிரேமி அவர்களும் இப்போ அதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாங்களாம் அதை இப்போ சமூக வலைதளங்களில் ரீசண்டாக கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிரேமி அவர்கள் சொன்னதை பற்றின்றதை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்